Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மண்ணில இருந்து ஒரு டாபிக் லவ் பேர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபின்ஜஸ் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. ஃபின்ஜஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டான்னு பார்த்தா நம்ம இன்னும் எல்லாம் பார்க்கல, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ஃபின்ஜஸ் பத்தி டவுட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போனா சொல்லலாம், கண்டிப்பா நான் போறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, லவ் பேர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கும் போர் அடிக்காமல் போகும். ஒரே பற்றி சொன்னாங்கன்னா ஒரே இதை பற்றி போட்டுக்கிறேன் சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் நினைப்பீங்க. அதாவது நம்ம லவ் பேர்ட்ஸ்லேருந்து நம்ம போவோம். இப்போ லவ் பேர்ட்ஸ்லேருந்து நம்ம இப்போ எதுலேருந்து போகிறோம்னா, லவ் பேர்ட்ஸ் கேஜ் எப்படி நம்ம லவ் பேர்ட்ஸை கொடுக்கணும், அவர் பாக்ஸ் சைஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டு வைக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஏ டு இசட் லவ் பேர்ட்ஸ் பற்றி எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதை நார்மல் எப்படி, ஸ்பேங்கல் எப்படி, ஸோ எப்படி, ஸோ கிராஸ் எப்படி, எல்லாம் பற்றி நான் உங்களை சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எதை பார்க்குறது பார்த்தோன்னா, நம்ம அந்த லவ் பேர்ட்ஸோட கேஜை பற்றி பார்ப்போம். கேஜ் என்ன சைஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கேஜ் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேஜ் நம்ம பர்ச்சேஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும். இல்லை நிறைய எக் பைண்டிங் ப்ராப்ளம் வரும். அது சின்ன கேஜ்னா இருந்தால் எவ்வளோ நம்மளால் கால் நீட்ட முடியாத வீட்டில் இருந்தால் எவ்வளோ தூங்க முடியாமல் எவ்வளோ பாடுபடுவோம், அந்த மாதிரி தான் அதுக்கும் கரெக்டாக அது பறந்து போகிற அளவுக்கு கரெக்டாக நம்ம அளவுக்கான கேஜ் சைஸ் கொடுக்கணும். வாங்க நம்ம என்ன சைஸ் கேஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோ என்னோடய இப்போதைக்கு உள்ள லவ் பேர்ட்ஸோட கேஜ் இந்த செட்டப் தான் இது. இது எல்லாம் மொத்தமாக ஜாயின் பண்ணி மொத்தமாக இருக்கிறது. நான் அப்படியே செவத்தில் ஆணி வச்சு, ஃபுல்லாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அரைஞ்சி நான் கீழே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே எதுவுமே இல்லை, சும்மா கீழே கல் கீழே எதுவுமே கொடுக்கல. வேஸ்டேஜ் ஃபுல்லாக கீழே விடுறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன். இது அந்த கேபிளும் நான் ஃபுல்லாக டஸ்ட்டு கீழே விழுவாமல் தகர வச்சுருக்கேன் நான். இது பழைய கேஜில் உள்ள தகரத்தை அப்படியே இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். பழைய கேஜ் இப்போ உங்களுக்கு பத்தில் தெரியும், தனித்தனியாக இருக்கும். இது ஆணி அடித்து நான் அப்படியே தொங்க விட்டுருக்கேன் இந்த கேஜில் ஃபுல்லாக. பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம கச்சகசன் வைக்கக்கூடாது. இப்படி ஒரு லைனாக ஒரு வரிசையாக வச்சா மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம நீட்டாக இருக்கும். வெளியே வந்து பார்த்துக்கலாம், சரி சூப்பராக நீட்டாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். நம்ம கேஜ் என்ன சைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும், லோ பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜ் சைஸ் பார்த்தோன்னா 1.5x1.5x1.5, இது கரெக்டான அளவு. இதை தாண்டி நம்ம சோக்ராஸ் இதுனா மட்டும் 2x1.5 அந்த மாதிரி போடுவாங்க. நார்மல் பஜ்ஜீஸ் ஸ்பேங்கலுக்கு எல்லாத்துக்கும் இந்த 1.5x1.5 சைஸே உங்களுக்கு போதுமான சைஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக நெண்டு பார்த்தா அழகாக தெரியும் உங்களுக்கு, நெண்டு ஃபுல்லாக 1.5x1.5 சைஸாக போதுமான அளவுக்கு. ஸ்டிக்கும் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு பழைய கேஜோட குன்றும், இது பச்சிஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பழைய அந்த ஃபார்மில் உள்ள கேஜ் இருந்துச்சு. இதைப்போலாம் ஸ்டெக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இது 1.5x1.5 தான், இது 1.5x1.5 கேஜாக, இது பழைய கேஜ். இதில் மூலம் ஸ்டிக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும். அதே ஸ்டிக்கு நான் இந்த கேஜுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தேன். அவர் நம்ம ஃப்ரெண்டுனால கொஞ்சம் பெருசாக செஞ்சு விட்டார். இந்த கேஜுக்கும் இந்த கேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டிக்கை வந்து நேருக்கு நேராக வைக்க முடில. அதோடு நான் அந்த ஸ்டிக்கை அதோட சார்ஜி வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சைடில் இருக்கும், உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைடில் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. கட்டில் போன் எப்பவுமே வச்சுருப்பேன். அதனால் பச்சீஸுக்கு எப்பவுமே 1.5x1.5 கேஜ் கொடுக்குறதா உங்களுக்கு நல்லது. அது அப்போ தான் நல்லா பறந்து போயிட்டு வர்றதுக்கு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் கூண்டு வந்துச்சுன்னா அதனால் கண்டிப்பாக பறந்து போயிட்டு வர முடியாது. ஒரே இடத்துல சோம்பேறி மாதிரி இருக்கும். சின்ன பறக்க முடியாது, ஹைட்டாக பறக்க முடியாது. எதுவும் ஒரே இடத்துல சோம்பேறி மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபுட்டு வச்சேன், இது பஜ்ஜீஸுக்கு பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறதுக்கு பாருங்கள். இதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறது. ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா ஒரு பேர் வரை இறந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதிலிருந்து நம்ம எடுத்து எடுத்து போகிறது. அடல்ட் எப்பவுமே நம்ம தனியாக ஸ்டாக் வச்சுக்கிறணும். இப்போ எல்லாத்துலேயுமே சிக்கு இருக்குது, இது இருக்கிற எல்லாத்துலேயும் சிக்கு இருக்குது. அந்த நம்பர்னால் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நோட் பண்ணி வச்சுருங்க. எப்பப்போ எப்போ குஞ்சு போகிறக்கு என்ன சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சிக்கு இருக்குது. சிக்கு உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். எல்லாத்துலேயும் பேர் இருக்குது. இதில் அப்புறம் பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன் சிக்கு வந்து. இதில் என்ன ஒரு 6 ஜோடி நான் போட வேண்டியிருக்கு. இதில் கொஞ்சம் ஹை வெரைட்டி பஜ்ஜீஸ் போடுறதுக்காண்டி இந்த கேஜை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருக்கேன். நம்ம எதுவாக போடுவோம். பஜ்ஜீஸ் போடுற வரைக்கும் கூண்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாக்ஸ் என்ன சைஸில் கொடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த கூண்டை பற்றி நான் பார்க்கணும். 1.5x1 சைஸு கூண்டு இருக்கணும். கேட்டு வந்து நீங்கள் வந்து பஜ்ஜீஸ்க்கு வந்து நீங்கள் உள்ளக பார்ட் செட் பண்ணுறீங்களா, பானை செட் பண்ணுறதுல பதில் அதுக்கு மேலே கேஜ் வச்சுக்கலாம். நான் செஞ்சு அம்மாவில் என்ன பண்ணாருன்னா, நான் சொல்லலை அவன்கிட்ட, நான் பாட்டு தான் வைக்க பானை வைக்க வச்சு பாக்ஸ் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் டபுள் டோராக போட்டுட்டாரு. எனக்கு இதை பார்க்க மாட்டோமோ, இதை நான் நல்லா திறக்க முடில. அதை பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லாக இங்கிட்டு பாதி இருக்கு, அதனால் அதை திறக்க முடில. அதனால் என்ன பண்ணேன், ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு
நானே திறக்கிற மாதிரியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன டோர், சின்ன டோர் போட்டாரு. சின்ன டோர் ரொம்ப சின்னதாயிருச்சு, நம்ம கை கூட உள்ள போகாது அந்த அளவுக்கு சின்ன டோரா போட்டாரு. நம்ம ஃபுட்டு என்ன வைக்கிறதுக்கு இதுலேருந்து நம்ம வைக்க முடியாது சொல்லிட்டு நான் எல்லாம் கேச்சில் அப்படி நானே கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக நான் இது போல் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்துக்கிறேன். சரி நம்ம தான் ஒழுங்காக சொல்ல சொல்லி நம்ம வேலை மிஸ்டேக்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ நல்லாயிருக்கு. இப்போ டக்குன்னு திறந்தோமா, தண்ணி டப்பா வச்சோமா, டக்குன்னு மூடணுமா, அந்த மாதிரி இருக்கும். இதே பழைய கேச்சு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஒரே இதில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி திறந்தோம், இதான் பழைய கேச்சு. இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மேலே. இதை ஃபுல்லாக நான் மேலே பாக்ஸ் மாட்டியிருந்தேன். இது நம்ம மேலே பாக்ஸ் மட்டும் அளவுக்கு சொல்லி சென்ட்ரலில் மாட்டியிருக்கேன். இதை நான் இந்த சைட் நெட்டு ஃபுல்லாக நான் மேலே பாக்ஸ் மாட்டிட்டேன். கீழே வந்து இந்த மாதிரி கேப் வச்சு கூண்டு செய்யுங்க. சில பேர் கேப் இல்லாமல் ஒரே ஜாயிண்டாகவே கேச் செஞ்சுருவாங்க. அது ஜஸ்ட்டு உள்ளக்கு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிறோம், இது விரிச்சுக்கிறோம் சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் நான் விரித்தோம்னா நம்ம பஜ்ஜி சாப்பிட்றோம், அது போகிற டஸ்ட்டே அதை சாப்பிட்றோம். சில பேர் அப்படியே வச்சுருப்பாங்க அந்த இது எதுவுமே விரிக்காமல். இந்த மாதிரி கேப்பு வந்தால் அந்த கேப்போடையே அது கீழே விழுந்துடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான். நம்ம கூண்டு செய்கிறாங்கன்னா அப்படியே முழுக்கட்டின்னு எதுவுமே கீழே ட்ரே இது வைக்காமல் உள்ளக்கு செட் பண்ணுற மாதிரி அப்படியே உள்ளக்கே வச்சுருவாங்க. நிறைய பேர் ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதை கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் நீட்டாக இருக்கும். கீழே ட்ரே கூட செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம உள்ள பேப்பர் கீப்பர் எதுவும் வைக்க தரல, வைக்க தேவையில்ல. இது மேலே காக்டெயில் நேற்றே காமிச்சேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த பேர் கொஞ்சம் முடியாமல் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதான் கத்திக்கிறதுக்கு மிச்சவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ கடையில் படுத்துக்கிறாங்க அவங்க. இது நம்ம ஆப்பிரிக்கன்ஸ் நேற்றே பார்த்தீங்க. அப்புறம் இந்த ரூமு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் இப்படின்னா இல்லை, கீழே நான் தளம் போட்டேன். இந்த ரூம் எடுத்து ரொம்ப செலவாயிடுச்சு, கீழே தளம் போட்டேன். நிறைய வேலை ஆல்டர்னேட்டிவ் பார்க்க நிறைய வேலை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இந்த கதவை போட்டது நிறையா ஃபுல்லாக வெளிச்சமாக. இப்போ இதை நீங்கள் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சு வெளியில் போட்டிருப்பேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணது நம்ம அடுத்த நின்று போனால் அந்த இது இந்த செவரை அடிச்சிட்டோம்னா ஒரே நெட்டாயிரும். பட் இது இடிக்க முடியாது, அதனால் அப்படியே தனித்தனியாக ஒரே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும். அப்படி இதாகிடுச்சு. நம்ம காக்டெயில் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இவங்களுக்கு இப்போ மெடிசன் கொடுக்கணும், கொஞ்சம் கழிச்சலில் இருக்காங்க, அதை கத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இந்த ஃபார்ம் எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். அதோட பஜ்ஜீஸ்க்கு என்ன சைஸ் நான் கேஜி கொடுக்க சொல்லணும் அந்த சைஸ் கேஜே கொடுங்க. அதோட பெருசு வேணாம், எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட்டை மிச்சப்படுத்துகிறோம் அவ்வளோக்கு நம்ம நல்லது. இந்த இதில் நம்ம போட்ட காசு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது பெருசை பொறுத்த வரைக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒன்றரைக்கு ஒன்றரை போதுமான சைஸு கேஜி உங்களுக்கு பல்காக செய்யணும்னா நம்மகிட்ட சொல்லுங்கள், ஆர்டர் கொடுங்க. நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரு கேஜி ரெண்டு கேஜி அவங்க பண்ண மாட்டாங்க. மொத்தம் எடுத்தால் ஒரு இந்த ஒரு பார்ட்டிஷன், இந்த ஒரு பார்ட்டிஷன் இந்த மாதிரி நாலு கேஜி அஞ்சு கேஜி ஜாயின் பண்ணால் எடுக்கலாம். காக்டெயில்லாம் அவ்வளோ பெரிய பெரிய கேஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து நான் பர்ச்சேஸ் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அடுத்து காக்டெயில் எதுனா என்ன மாதிரி பண்ண சொல்லிட்டு உங்களை நீட்டாக சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பர்ச்சேஸ் கேஜ் எந்த மாதிரி சைஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக தெளிவாக பார்த்துட்டோம். ஒன்றரைக்கு ஒன்றரை கேஜ் போதுமானது, இதுக்கு மேலே உங்களுக்கு தெளிவாக சொல்லவே தேவையில்லை. நம்ம நான் ஆல்ரெடி ஒன்றரைக்கு ஒன்றரை சொல்லிட்டேன், இந்த சைஸே போதுமான பர்ச்சேஸ்க்கு. உங்களுக்கு நான் வீடியோ போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், வேறு மாதிரி இப்போ சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் கண்டிப்பாக நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு இதான் ஓப்பனாக பேசுகிறது, அதனால் இப்படி பேசுகிறேன் நான் பேசுகிறது பிடிக்காட்டா இல்லை நீங்கள் சொல்கிறதே திரும்ப தரம் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். பட்ஜெட் கேஸை நீட்டாக பார்த்துங்க எப்படி இருக்கணும், நீட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டஸ்ட்டுன்னா உழுகிற மாதிரி பண்ணுங்கப்பா, நல்லாயிருக்கும். கீழே உழுகிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே நம்ம புது ஃபார்மில் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய வேலை இருக்குண்ணா, எக்கச்சக்கான வேலை இருக்குது ஃபுல்லாக ரெடி பண்ண. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரே ஆளை பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இப்போதைக்கு சம்பளத்துக்கு ஆளும் போட முடியாது, கொஞ்சம் நாள் ஆகணும். கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம ஆள் கொடுத்து எதுவும் பார்க்க பண்ண ஆளை போட்டு பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ஒரு ஆள் தான் கொஞ்சம் நீட்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு வகையாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியட்டும். கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கேளுங்கள், என்னென்ன வேணுமோ எதாக இருந்தால் கேளுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.